ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா செட்டிநாட் மட்டன் கிரேவி தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து மசாலா அரைச்சிடலாம். ஸோ மசாலா ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, நாலு பல் பூண்டு ஆட் பண்ணுறேன், சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, தேங்காய் தேவையான அளவு. நான் வந்து ரெண்டு பீஸ் தான் போட்டிருக்கேன். பட்டை, லவங்கம், உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்குன்னா ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து ட்ரையாக வந்து வறுத்துடணும். மசாலா தான் வந்து நல்லா டேஸ்ட் தரும் நம்மளுக்கு. நல்லா அந்த மசாலாவோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலாவோ ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து 2 தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன். 2 தக்காளி போதும் எனக்கு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. Thank you.
நல்லா கொதி வரட்டும். தக்காளியில் இருக்க பச்சை வாசனெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி மட்டன் மசாலா உங்ககிட்ட இருந்தால் போடுங்க, இல்லை செட்டிநாடு மசாலாவே போதும். நான் 2 டேபிள்ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு குழம்பாக வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, கிரேவியாக வேணுன்றவங்களுக்கு தண்ணி தேவையில்லை. 3-4 விசில் விட்டு வேக வச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து திக்காக வந்து கன்சிஸ்டன்சி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கலக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டேன், கிரேவியும் வந்து நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. அப்படியே உங்களுக்கு குழம்பா வேணால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ஒரு சிம்பிளான செட்டிநாடு மட்டன் கிரேவி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.